ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு வந்து வெளியான ஒரு சில முக்கியமான அறிவிப்பு உத்தரவுலாம் இந்த பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன தான் லாடோன் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டுப்பாடுகள் போட்டால் கூட செமஸ்டர் எக்ஸாம்லாம் கட்டாயம் ஆகும் நேரடி தான் நடைபெற தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க டைரெக்டாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் கிடையாது சொல்லியிருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜனவரி இருபதுக்கு அப்புறமா செமஸ்டர் எக்ஸாம் நடத்த இருக்கிறதுனால அதற்கு தயாராவதற்காகவே இப்போ காலேஜ்க்கு பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வீட்டில் இருந்தபடியே தேர்வுக்கான பாடங்களை முழுமையாக படித்து எக்ஸாம் தயாராக சொல்றாங்க ஒருவேளை கொரோனா பரவல் அதிகமாச்சுன்னா செமஸ்டர் எக்ஸாம் தள்ளி வைப்பது குறித்து சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு எடுக்கப்படும் தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க ஆன்லைன் நடத்த முடிவை தமிழக அரசு கைவிட்டாங்க கண்டிப்பா நடைபெறும் அதனால ஆன்லைன் தேர்வு முறை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் படிக்காம இருக்க வேண்டாம் நேரடியான தேர்வுக்கு மாணவர்கள் தயாராக வேண்டும் தமிழக அரசு கேட்டுக்கொண்டிருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இன்னும் மூணு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள பண்ணியா என்னாகணும் தமிழக அரசு வந்து எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு வந்து அதிகரித்து வரதுனால நிறைய கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க அந்த வகையில் எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் கண்டிப்பாக வேக்சின் போட்டிருக்கணுன்ட்டு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க அனைத்து அரசு பணியாளர்களும் வருகின்ற ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள கட்டாயம் தடுப்பூசி செலுத்தி அதற்கான சான்றிதழ் வந்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் சமர்ப்பிக்க வேண்டும்ன்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ வேக்சின்லாம் இன்னும் யாரெல்லாம் போடாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக போட்டுக்கோங்க இன்னும் மூணு நாள் டைம் இருக்குது டீட்டெயில்ஸ் ஆஃப் போட்டுக்கிட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட் சப்மிட் பண்ணுங்க கடைசி நேரத்தில் வந்து வேக்சின் போட்டவங்களுக்கு மட்டும்தான் சேலரி வரவு வைக்கப்படும் சொல்ல போகிறாங்க அதனால் முன்கூட்டியே போட்டுக்கோங்க வேக்சின் போடாதவங்களுக்கு சம்பளம் கட் பண்ணுற போகிறாங்க பார்த்துக்கோங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்காங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க முக்கியமா வந்து எதுக்கெல்லாம் முழுமையா தடை உத்தரவு போட்டிருக்காங்க எதுலாம் முழுமையா செயல்பட அனுமதி கிடையாது சொல்லியிருக்காங்கட்டு இப்ப பாக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க மறு உத்தரவு வரும் வரைக்கும் இனி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ஃபுல் ஆட்டம் போட்டிருக்காங்க அந்த ஞாயிற்றுக்கிழமையில அத்தியாவசிய பணிக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க மற்றபடி எல்லா பணிகளுக்கும் தடை போட்டிருக்காங்க அத்தியாவசிய பணினா மருத்துவ பணிகள் அப்புறம் மெடிக்கல் ஷாப்பு பால் நியோகம் ஏடிஎம் மையங்கள் சரக்கு வான போக்குவரத்து பெட்ரோல் டீசல் பங்குகள் இவையெல்லாம் மட்டும் செயல்பட சொல்லியிருக்காங்க மற்றபடி வேறு எதுவும் செயல்பட சொல்லியிருக்காங்க பொது போக்குவரத்து ஆட்டோ மெட்ரோ ரயில் ஆகட்டும் ரெண்டுமே இயங்காது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுல் ஆட்டூன் டைம்ல ஹோட்டல்ஸுக்கு மட்டும் பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்காங்க காலை ஏழு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை வேற எதுவும் செயல்பட அனுமதி கிடையாது வேற எதுக்கெல்லாம் முழு தடை உத்தரவு போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா மழலியர் காப்பங்கள் தவிர மழலியர் விளையாட்டு பள்ளிகள் நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி கிடையாது எல்லா ஸ்கூல்லையும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டைரக்ட் கிளாஸ் தடை போட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய டென்த்து லெவன்த் டுவெல்த்துக்கு மட்டும் மட்டும்தான் டைரக்ட் கிளாஸ் நடைபெறும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்துக்கு அப்புறம் விடுமுறை விடத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வேற எதுக்கு முழு தடை உத்தரவுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கல்லூரிகள் தொழிற்சாலை நிலையங்களில் படிக்கும் மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக ஜனவரி இருபது வரைக்கும் விடுப்பு கொடுத்துருக்காங்க விடுமுறை கொடுத்துருக்காங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர மற்ற அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் விடுமுறை கொடுத்துருக்காங்க அது கூட இப்போ எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ செமஸ்டர் எக்ஸாம் வரப்போது அதுக்கு படிக்கிறதுக்காக தான் விடுமுறை கொடுத்துருக்காங்களே தவிர கொரோனாவுக்காக கொடுக்கல அதுக்கப்புறம் பயிற்சி நிலையங்கள் செயல்பட தடை போட்டிருக்காங்க பொருட்காட்சிகள் புத்தக கண்காட்சி நடத்துவதற்கு தடை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பொங்கல் கலை விழாக்களுக்கு தடை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அனைத்து பொழுதுபோக்கு பூங்காக்கள் கேளிக்கை பூங்காக்கள் செயல்பட தடை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா பீச்லயும் பொதுமக்கள் கூட தடை போட்டிருக்காங்க நடைப்பயிற்சிக்கு மட்டும் அனுமதிக்கப்படும் தமிழக அரசும் தெரிவித்திருக்காங்க அதுக்கப்புறம் முழுமையான தடைன்னு பாத்தீங்கன்னா அனைத்து வழிபாட்டு தலங்கள்லையும் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே அமல் இருக்க சமுதாய கலாச்சார அரசியல் கூடங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு தடை தொடரும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இருந்து வந்து இரவு நேர ஊரடங்கு போட்டிருக்காங்க இரவு பத்து மணி முதல் காலை ஐந்து மணி வரைக்கும் இறைவுன ஊரடங்கு போட்டிருக்காங்க இந்த இறைவுனரின் ஊரடங்கு அப்போ சில அத்தியாவசிய செயல்பாடுகள் மட்டும் அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மற்றபடி வேற எதுவும் செயல்பட அனுமதி கிடையாது ஸோ இதுக்கெல்லாம் தான் மறு உத்தரவு வரும் வரைக்கும் ஃபுல் தடை உத்தரவு போட்டிருக்காங்க மற்றபடி வந்து வேற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நேர கட்டுப்பாடு ஆட்கள் கட்டுப்பாடு போட்டிருக்காங்க தவிர வேற எதுவும் பெருசா போடலை இனி வரப்போற காலங்களில் கொரோனா பாதிப்பு பொறுத்து இந்த கட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கலாம் ஒருவேளை கொரோனா குறைஞ்சிருச்சுன்னா இந்த கட்டுப்பாடுகள் தளர்வு கொடுக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பேரண்ட்ஸ்லாம் ஒரு முக்கியமான விஷயம் உங்க குழந்தைகளை கவனமா பார்த்துக்கோங்க மருத்துவர்கள்லாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து டெங்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அஹ் கொசுவால பரவக்கூடிய ஒரு வைரஸ் நோயாகும் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் இது வேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு டெங்கு வைரஸ் குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎஸ் பீட்டஸ் என்ற கொசுக்கள் மூலமா பரவுதான் ஏடிஎஸ் இனத்தின் பெண் கொசுக்களால டெங்கு வைரஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு மேலும் இந்த கொசுக்களால் தான் சிக்கன் கோனியா அப்புறம் மஞ்சள் காமாலை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க இப்போ இந்நிலையில் வந்து கோவை அரசு மருத்துவமனையில் முப்பத்தி ரெண்டு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஏழு பேர் வந்து டெங்கு காய்ச்சல் பாதித்து சிகிச்சை பெற்று வராங்களாம் இது விஷயம் மருத்துவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏடிஎஸ் என்று அழைக்கப்படும் ஒரு வகையான கொசு கடித்தால் டெங்கு காய்ச்சல் பரவுவதாக தெரிவிக்கிறாங்க மேலும் குழந்தைகளே வந்து கொசு கடிக்காதவாறு பெற்றோர்கள் பாதுகாக்க வேண்டும்ன்ட்டு வலியுறுத்தி இருக்காங்க தூங்கும் குழந்தைகளே வந்து கொசுகளிடமிருந்து பாதுகாக்க கட்டாயமா கொசுவலை வழியை உபயோகப்படுத்த வேண்டும்ன்ட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க டயர் தேங்காய் ஓடுகள் உள்ளிட்ட கொசுக்கள் முட்டையிட அதிக வாய்ப்புள்ள இடங்கள்ல தேங்கும் நீரை அப்புறப்படுத்த வேண்டும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ எல்லா பேரண்ட்ஸும் சில்ட்ரன் பத்திரமா பார்த்துக்கோங்க இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இப்போ இதுவும் சேர்ந்துருக்கு கொசு கிடைக்காம டெங்கு ஃபீவர்லாம் வராம பார்த்துக்கோங்க உஷாராக இருங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்